Hi friends, இது Champions Easy Max and Blogs. இது கற்றாழையின் அரிய மூலிகை மருத்துவ குணங்களை பத்தி இந்த சேனல்ல நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஆலோவேரா எனப்படும் கற்றாழை நம்ப முடியாத ஏராளமான நன்மைகள் நிறைந்துள்ளது. கற்றாழை பல்வேறு இடங்களில் சுலபமாகவே கிடைக்கிறது, ஆனால் நாம தான் பயன்படுத்த மறுக்கிறோம். இது வெயில் காலத்தை சமாளிக்க இயற்கையாகவே படைக்கப்பட்ட ஒரு அரிய மருந்து. இந்த கற்றாழை சரும நோய்களுக்கும் முடி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கும் நம்மை காப்பாற்ற கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு அரிய மருந்து. இதில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது. கற்றாழை ஈஜிப்த் நாட்டில் 16ஆம் நூற்றாண்டிலேயே பயன்படுத்தப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளது. இந்தியா, எகிப்து மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகள் இதன் மகிமையை உணர்ந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்தியாவில் பல்வேறு பெயர்களை கொண்டு அழைக்கப்படுகிறது. தமிழில் கற்றாழை, இந்தியில் இரிக் குமாரி, தெலுங்கில் கலாபண்டா, மலையாளத்தில் குமாரி, கன்னடத்தில் லோலிசரா, மராத்தியில் கோரபியா, பெங்காலியில் கொருடா குமாரி, இப்படி பல்வேறு பெயர்களை கொண்டு இந்தியாவில் அழைக்கப்படுகிறது. இளம் வயதிலேயே முகத்தில் ஏற்படும் சுருக்கங்கள் மேலும் வயதான தோற்றத்தை போக்க கற்றாழை மூலமாவே நம்ம தடுக்கலாம். அதாவது ஒரு தேக்கரண்டி ஆலோவேரா ஜெல், அரை தேக்கரண்டி ஆலிவ் ஆயில், ஒரு தேக்கரண்டி ஓட்ஸ், இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்ல பாடியில எல்லாம் நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நாளடைவில் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். கற்றாழை முகத்துக்கு பொலிவை மட்டும் தருவதோடு இறந்த செல்களை நீக்கி புதிய செல்களை தந்து புத்துயிர் பெற செய்கிறது. கற்றாழை நீங்க தொடர்ந்து பயன்படுத்தினால் தோல் மிருதுவாகவே இருக்கும் என்பதை நம்முடைய ஆராய்ச்சிகள் மூலமே நிரூபித்துள்ளனர். கற்றாழை இலையோட இரு புறங்களிலும் முட்கள் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கற்றாழை இலையை பறித்து அதன் தோலை நன்றாக சீவி 7 முறை தண்ணீரில் சுத்தமாக கழுவிய பிறகே சாப்பிட வேண்டும். ஏன்னா அதுல இருக்கிற அந்த கசப்பு தன்மை அப்பொழுதுதான் நீங்கும். வயிற்றில் ஏற்படும் உபாதைகளை தவிர்த்து கொள்ளலாம். முக்கியமாக கர்ப்பிணி பெண்களுக்கு அறுவை சிகிச்சைகளுக்கு பிறகு ஏற்படும் தழும்புகளை குணப்படுத்த பயன்படுகிறது. இதை பயன்படுத்தும் போது சிறு எரிச்சல் ஏற்பட்டாலும் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே நீங்க வந்தீங்கன்னா தழும்புகள் மறையும். மூலம் பிரச்சனை இருப்பவர்கள் தொடர்ந்து இந்த கற்றாழை சாறை குடித்து வரும் பொழுது அதிலிருந்து நாம் விடுபடலாம். மலச்சிக்கலினால் ஏற்படும் எரிச்சல், அரிப்பு போன்ற மலச்சிக்கல் பிரச்சனைகளை தீர்க்கவும் இந்த கற்றாழை சாறு நல்ல அருமருந்தாகவே இருக்கிறது. ஆசன வாயில் ஏற்படும் கொப்பளங்கள், மலம் கழிக்கும் போது ஏற்படும் அரிப்புகளில், எரிச்சல்களில் இதை தடவும் பொழுது மூல பிரச்சனைகளில் இருந்து நாம் விடுபடலாம். கற்றாழை சாறினை பருகுவதன் மூலம் உடலில் ஏற்படும் அலர்ச்சி நீங்குகிறது. மேலும் பூச்சி கடித்த இடங்களில் இதை தடவும் பொழுது நமக்கு நல்ல ரிசல்ட்டே கிடைக்குது. ஃப்ரெண்ட்ஸ், கற்றாழையில் உள்ள சத்துக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து புற்றுநோயை உருவாக்கும் செல்களை அழிக்கும் தன்மை கொண்டது. இது நேரடியாக புற்றுநோய் கட்டிகளை அழிக்கும் தன்மை கொண்டது. மேலும் ஃப்ரெண்ட்ஸ், ரத்தத்துல சர்க்கரை அளவு குறைவாக இருப்பவங்க, டயாபெட்டிஸ் பேஷண்ட், இறப்பை பிரச்சனை இருக்கிறவங்க, கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் மருத்துவரோட ஆலோசனையை கேட்ட பிறகே இதை பயன்படுத்துவது நல்லது. உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கா? ஸ்கின் பிரைட்னஸா இல்லையா? சருமம் வறண்டு போதா? இளமையிலேயே முதுமையான தோற்றம் இருக்குதா? இல்ல வயிற்றுல டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கா? இம்யூனிட்டி ப்ராப்ளம் இருக்கா? ஏர்ஃபால் இருக்கா? இந்த அத்தனை ப்ராப்ளமுக்கும் இந்த ஆலோவேராவே சிறந்த தீர்வா இருக்கு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்பவே நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிங்க. கற்றாழையை பயன்படுத்தி சிறு வயதிலேயே தொப்பை போடும் பிரச்சனை இருப்பவர்களுக்கு சிறந்த தீர்வாக இருக்கிறது. தலையில பொடுகு இருக்கிறவங்க, அதாவது ஸ்கால்ப் சோரியாசிஸ் சொல்ற இந்த நோய்க்கு இது நல்ல மருந்தாவே இருக்கிறது. அது மட்டும் இல்லங்க, ஆலோவேராவை பயன்படுத்தி முகத்துல இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ் கூட நம்ம எடுக்க முடியும். ஸ்கின் ட்ரீட்மெண்ட்டுக்கு இது நல்ல ஒரு மூலிகை மருந்தாவே இருக்கிறது. ஸ்கின் கேருக்கு இது இதை விட ஒரு பெஸ்ட் மருந்து வேற எதுவுமே இருக்க முடியாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்பல இருந்தே நம்ம ஆலோவேராவை பயன்படுத்த முயற்சி பண்ணுவோம். இந்த ஆலோவேரா ஜெல்ல அடிப்பட்ட இடத்தில் தடவும் பொழுது இந்த புண்கள் விரைவில் ஆறக்கூடிய தன்மை கொண்டது. கிட்னி ப்ராப்ளத்துக்கு இதை விட ஒரு சிறந்த மருந்து இருக்கவே முடியாதுங்க. உடம்புல ஒபிசிட்டி இருக்கிறவங்க இந்த கற்றாழை ஜூஸ் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே வரும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இதை வாரத்துக்கு ஒரு முறை குடிச்சிட்டு வரும்பொழுது அதுல இருந்து நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். கற்றாழையில் இருந்து தயாரிக்கப்படும் பற்பசையானது பல் மற்றும் ஈறுகளுக்கு தேவையான ஆரோக்கியத்தை தருகிறது. இந்த பற்பசையை மூலம் பல் துலக்கினால் பல் மிகவும் வலு பெறுகிறது.
மேலும் வாய் துர்நாற்றத்திலிருந்து நாம் விடுபட இது ஏதுவாக இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இதை வீட்டில் எப்படி செய்யலாம் என்று கூட நாம் தெரிந்து கொள்ள முடியும். 3 தேக்கரண்டி கற்றாழை ஜெல், 5 தேக்கரண்டி சமையல் சோடா உப்பு, 5 தேக்கரண்டி வெஜிடபிள் கிளீசரின், புதினா, யூகலிப்டஸ் எண்ணெய், இந்த அனைத்தையும் நீங்க ஒரு பாத்திரத்துல போட்டு நல்லா கலந்து பேஸ்ட் மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் தினமும் காலையில உபயோகித்து வரும்பொழுது நல்ல ஒரு பலனை நீங்க எதிர்பார்க்கலாம். சோ ஃப்ரெண்ட், இனிமே பற்கள்ல உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் கற்றாழை உபயோகித்து அதன் பலனை நீங்க அடைய முடியும். இது பாத்தீங்கன்னா எங்க வீட்டு மொட்டை மாடியில நான் வளர்க்குற கற்றாழை. ஸோ இது ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி முட்கள் இருக்கும். இந்த முட்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடில் இருக்கும், அது லைட்டாக குத்துற மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ அதை நம்ம உடைச்சோம்னா அது உள்ளேருந்து ஒரு ஜெல்லு மாதிரி ஒன்று வரும், அது வந்து கொஞ்சம் ஒட்டும், கையில் ஒட்டும். ஸோ அந்த ஜெல்லு தான் நமக்கு அவ்வளோ ஒரு அருமருந்தாக உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறது. ஸோ இந்த ரெண்டு சைடும் இருக்கிற சுற்றி இருக்கிற இந்த இலையை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம்னா உள்ளேருந்து எல்லோ கலரில் ஒரு ஜெல் வரும். ஸோ அதை நம்ம 7 டைம்ஸ் கழுவிட்டோம்னா அந்த கழுவிட்டதுக்கப்புறம் நம்ம அதை சாப்பிடலாம். அதை நம்ம எல்லா உபயோகத்துக்குமே பயன்படுத்திக்கிட்டு வரலாம். ஒரே ஒரு கற்றாழை செடி வாங்கி நீங்கள் வச்சிங்கன்னா அந்த செடியை வந்து தொட்டியை சுற்றி பல செடிகளாகவே வளர ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து ஒன்று மாற்றி கற்றாழைகள் நிறையவே வளர ஆரம்பிச்சிடும் அந்த தொட்டியை சுற்றி. ஸோ அதனால் நீங்கள் ஒரு செடி வாங்கி வைங்க, அதனால நிறைய பலன்களை நீங்கள் அடைய முடியும். இந்த கற்றாழை ஜெல்லை நம்ம பயன்படுத்தும் பொழுது வயிற்றில் ஏற்படும் அசிடிட்டி, நெஞ்சு எரிச்சல், அதுக்கப்புறம் வயிறு தொடர்பான எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. நம்ம டெய்லியுமே இந்த கற்றாழை ஜெல்லை பயன்படுத்திட்டு வரும்போது ஜூஸாகவும் பயன்படுத்தலாம், கிரேவியாக கூட செய்யலாம், நீங்கள் வீட்டில் குழம்பு வைக்கலாம். எது வேணா செஞ்சு சாப்பிடும் பொழுது உடம்புக்கு தேவையான எதிர்ப்பு சக்திகளை நம்ம அடைய முடியும். வயிறு தொடர்பான பிரச்சனைக்கு இது பெரிய மருந்தாகவே விளங்குதுங்க. ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை சீராக வைக்க ரொம்பவும் பெரிதும் உதவுகிறது. இந்த கற்றாழை ஜெல்ல சரும பிரச்சனைக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் கிடையாதுங்க. முடி தொடர்பான எத்தனையோ பிரச்சனை இருக்கு. முடி வளராது, முடி நெருக்கமாக வளர முடியாது, அப்புறம் ஸ்கேல்ப்ல வந்து சோரியாசிஸ் மாதிரி இருக்கும், அதுக்கு புழுவெட்டு இருக்கும், பொடுகு தொல்லை இருக்கும், இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனை உங்கள் தலைமுடியில் இருக்கும்போது அதுக்கு நீங்கள் இந்த கற்றாழை ஜெல்லை பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டிமார்கள் சீயக்காய் போட்டு அதுக்கப்புறம் கஞ்சி தண்ணி அதில் கலந்து நமக்கு தலைக்கு தேய்ச்சி விடுவாங்க. ஸோ அந்த கஞ்சி தண்ணி எதுக்குன்னா நம்ம ரைஸில் இருக்கிற அந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் அந்த தலைமுடிக்கு அவ்வளோ நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கும்ன்றது. அது இப்போ யாருமே நிறைய பேர் செய்கிறது கிடையாது. அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா கடையில் விற்கிற நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய ஷாம்புக்களை நம்ம பயன்படுத்திட்டு வரோம். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டு வரும்பொழுது தலையில் இருக்கிற முடிகள் சீக்கிரமாகவே உதிர ஆரம்பிச்சிடும். அது இல்லாமல் ஊட்டச்சத்துக்கள் இல்லாத நம்ம ஷாம்புக்களை யூஸ் பண்ணும்போது பொடுகு பிரச்சனை வரும். பொடுகு என்ன ஆகும்னா நாளடைவில் சோரியாசிஸாக மாற சான்சஸ் இருக்கு. அது இல்லாமல் புழுவெட்டு இந்த மாதிரி பிரச்சனை வந்து முடி அங்கங்கே ரவுண்ட் ரவுண்டாக உங்களுக்கு முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். இதனால தலை சீக்கிரமாவே வழுக்க விழுந்துருங்க. ஸோ உடனே நீங்க கற்றாழை ஜெல்ல தவறாம தினமும் பயன்படுத்திட்டே வாங்க. இதனால எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறத்துல இருந்து நீங்க கற்றாழையை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். தினமும் காலையில சாப்பிட்றதால நல்ல பலன் கிடைக்கும். கற்றாழை ஜெல்லுடன் இஞ்சி சாறு, லெமன், சீரகம் இதை எல்லாமே போட்டு நீங்கள் அரைச்சிட்டு மோரோட கலந்து குடிக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய சூட்டை நாம் தணிக்க முடியும். இதன் மூலம் தலையிலிருந்து கால் வரை உள்ள அனைத்து பிரச்சனைகளையுமே நாம் தீர்க்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த கற்றாழையை நாம் ஏன் பாவக்காய் கோவக்காய் சாப்பிட்ற மாதிரி கற்றாழையும் ஒரு பொரியலாவோ ஒரு ஜூஸாவோ ஒரு குழம்பாவோ சாப்பிட முடியும். ஸோ நீங்கள் இன்னிலிருந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் கற்றாழையை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்கள் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் எனக்கு தெரிவிங்க. வீட்டில் ஒரு சின்ன தொட்டியில் வளர்த்து கூட அதனோட பலனை நம்ம அடைய முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். எனவே இந்த கற்றாழையை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வாங்க, அதை பலன்களை நீங்களே பார்ப்பீங்க.
சோ ஃப்ரெண்ட்ஸ், கற்றாழைன்றது இதுவரைக்கும் கசப்பான ஒரு தாவரம் தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். கற்றாழை வேப்பிலையும் வேப்பிலை கசப்பு, கற்றாழை கசப்பு இப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். எத்தனையோ நாளா நம்ம பாவக்காய் கசப்பா இருந்தாலும் எவ்வளவு பேருக்கு பாவக்காய் பொரியல்னா ரொம்ப பிடிக்கும். சோ அது மாதிரி கற்றாழையும் இனிமே நீங்க உங்க உணவுல சேர்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.